அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்ப பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல நல்ல மிதமான வெயில் தான் இருக்கும் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு நூற்றி நாலு வரலாம் போகுது கடுமையான வெயில் வந்து அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு நிறைய பேர் வந்து இப்போ வாழை வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா கதலி வந்து நடவு பண்றாங்க இன்னும் ஏழு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது அந்த ரேஞ்சுக்கு வெயில் வந்து கண்டிப்பா இந்த ஆண்டும் போகும் போன வருஷம் நிறையா பேர் வந்து கதிலி வாழை போட்டிருந்தாங்க அந்த வெயிலுக்கு தாங்கவே இல்லை மற்ற வாழைகள் மாதிரி கதிலி வாழை வெயிலுக்கு தாங்காது என்ன பண்ணும் அப்படின்னா இலையினுடைய மட்டைகள் வந்து அப்படியே வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அப்படியே கருக ஆரம்பிக்கும் அப்படியே அந்த இலை வந்து விழுந்துரும் அப்படியே நாலு அடைவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழையே ஃபுல்லாக இறந்து போயிடும் தேன் வாழையோ ரஸ்தாலி நேந்தரம் செவ்வாழை இது எல்லாம் வெயில் தாங்கி வளருது கதளி வாழை தாங்கி வளருவது இல்லை அதனால் தயவு செய்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நான் சொல்கிறதையும் கேட்டுக்கங்க போன வருஷம் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கதிரி வாழை போட்டு வராத இருந்திருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை நான் நிறையா விவசாயிகளை பார்த்துருக்கறேன் கதிரி எந்திரிக்கவே இல்லை பாதி செத்து போச்சு ஆறுநூறு வச்சா முந்நூறு செத்து போச்சு முந்நூறு தான் வந்துச்சு அந்த முன்னூறும் சரியான விளைச்சல் கொடுக்கல அப்படின்ட்டு நிறையா விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து கடனை உடனே வாங்கி கதளி வாழையை நடவு பண்ணி போட்டு வெயிலுக்கு தாங்காத போய் மறுபடியும் வட்டிக்கு மேலே வட்டி ஆகக்கூடாது தான் நான் சொல்றேன் முடிந்த அளவுக்கு கதிலி வாழை நடவு பண்ணுவதை தவிர்த்துருங்க ஏன்னா டெம்பரேச்சருக்கு அது தாங்க மாட்டேங்குது தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதையும் மீறி நான் கதில்தான் போடுவேன் அப்படின்னா போடுங்கள் அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்க அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரணும் அதாவது நரிப்பெயரை ஃபுல்லாக போட்டு விட்டு மண்ணை வந்து குளுமை பண்ணணும் கட்டுத்தண்ணி தண்ணி உணவு நல்லா காடு ஃபுல்லாக கட்டி விடணும் கட்டு தண்ணி சொட்டு நீரை தவிர்த்துட்டு கட்டுத்தண்ணி கட்டி விடணும் ரசாயன உரங்கள் அந்த ரெண்டு மாதத்தில் ஏப்ரல் மேலே கொடுக்க வேண்டாம் கடலை புண்ணாக்க கொடுங்க இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் கதளி வாழையை அங்கே கொண்டு வர முடியும் அதெல்லாம் என்னால் முடியும்னா கொண்டு வாங்க இல்லை சாதாரணமாக நான் கொண்டு வர முடியும்னா நிச்சயமாக கதளி வாழையை இந்த வெயிலுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க கதிரி போட்டு லாபம் சம்பாதிக்க கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை நீங்க போட்டு ஒரு ரூபா நஷ்டம் ஆயிட்டாலும் அது எங்களை வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை பதிவு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்க நான் சொல்றத விடவே போன வருஷம் போட்டவங்கள நீங்க பக்கத்து தோட்டத்துக்கார கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற நீங்களே தீர்மானம் பண்ணிட்டு ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டு தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி